அன்புள்ள யூடியூப் நேயர்களே வணக்கம். பலவிதமான ஜோதிட தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் தற்போது கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன். ராசி மண்டலத்தின் ஆறாவது ராசி உபய ராசி, நில ராசி என்று கூறப்படக்கூடிய ராசி கன்னி ராசி. நட்சத்திரத்தின் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள். கன்னி என்பது நவகிரகங்களில் புதனுடைய ராசியாகும். புதன் உச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னி ராசி தான். கன்னியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலே சிறப்பான அறிவாற்றல், மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி அறிவு இருக்கும். பொதுவாக இவர்களுடைய சுபாவத்தை பார்த்து இவங்களை வந்து எடை போட்டு விட முடியாது. நல்ல ஞாபக சக்தி, மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அறிவாற்றல், பல விஷயங்களை கற்றறிந்த நபராக இருப்பார்கள். கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகப்படியாக இருக்கும். சிறப்பான ஞாபக சக்தி இருக்கும். நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகு. அது மட்டும் இல்லாமல் எதிலும் வந்து சிந்தித்து செயல்பட்டு அதற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய குணநலம் கொண்ட நபராக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு தக்கவாறு அவங்களை மாற்றி கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து பல வெற்றியிலும் கூச்சக்கூடிய நபராக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய நெருக்கடியான நிலையாக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனாவது இவங்ககிட்ட இருக்கும். பொதுவாக எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பதைதான் விரும்புவார்கள். உலக விஷயங்கள் அனைத்தையும் கற்றறிந்தவராக இருப்பார்கள். பேச்சால் செயலால் மற்றவர்களை புண்படுத்த மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரையும் வந்து இவங்களை வந்து ஏமாற்ற முடியாது. மற்றவங்க யாரும் வந்து இவங்களை ஏமாற்ற முடியாது. நல்ல நடத்தை, வசீகரமான தோற்றம், அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய குணம், அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய பண்பு, மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்டவராக இருப்பார்கள். தவறு செய்பவர்களை தன்னுடைய அன்பான பேச்சாற்றலால் திருத்தி விடக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட நபராக இருப்பார்கள். சுகவாழ்வு சொகுசு வாழ்க்கையே விரும்புவார்கள். கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். எந்த காரியத்தையும் எளிதில் செயல்படுத்தி பல வெற்றிகளுக்கு உட்பார்கள். எந்த செயல் செய்வதென்றாலும் உடன் இருப்பவர்களிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுவார்கள். அதிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிலேயே ஒரு ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். ஒரு ஆண் என்றால் மனைவியை கலந்தாலோசித்து செயல்படக்கூடிய ஒரு திறனும், பெண் என்றால் கணவரை கலந்தாலோசித்து பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நபராகவும் இருப்பார்கள். இவர்களுடைய பொருளாதாரங்களை பார்க்கின்ற போது தாராளமான தன வரவு, நல்ல அறிவாற்றல், நல்ல பேச்சு திறமை, பேச்சு திறமையால் நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறமை, பேச்சு மூலமாக பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல்கள், பழைய பொருட்கள் வாங்குவதில் அதிகம் நாட்டம் கொண்ட நபராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் படிப்புக்காக கல்வித்துறைக்காக அதிகமாக செலவு செய்வாங்க. அதிலும் குறிப்பாக புத்தகங்கள் வாங்குவதில் இவங்க வந்து கொஞ்சம் அலாதி பிரியராக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. பிள்ளைகளால் கூட ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகம் என்பது கன்னி ராசினியர்களுக்கு உண்டு. இவங்களுக்கு கலைத்துறை, ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி, மற்றவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு துறைகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் துறை, வங்கித்துறை, எழுத்துத்துறை, கதை கவிதை, சினிமா நாடகம், ஓவியம், பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில்நுட்ப துறைகளில் கூட பணிபுரிந்து பல வெற்றிகளை குவிப்பார்கள். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல்வேறு துறைகளில் கூட பணிபுரிவாங்க. பலருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான அறிவாற்றல் கொண்ட நபராகவும் இருப்பது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் துறைகள், கணக்கு சம்பந்தப்பட்ட துறைகள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் கூட
இவங்க அதிக நாட்டம் கொண்ட நபராக இருப்பார்கள். பொதுவாக இவங்க எந்த வகையான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டால் சிறப்புன்னு பார்க்கின்ற பொழுது பசும்பால், கீரை வகைகள் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு உணவாக உண்டால், அதிலும் குறிப்பாக பழ வகைகள்லாம் கூட எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். கண்ணியில் பிறந்தவங்க புதனுடைய ராசியில் பிறந்தவங்க. இவங்க யாரை திருமணம் செய்தால் வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி என்பது புதனோட ராசி என்பதனால புதனுக்கு நட்பு ராசியில் பிறந்தவங்ககிட்ட இவங்க வந்து பிறந்தவங்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு ஆண் கன்னி ராசியில் பிறந்த அவங்க வந்து ரிஷபம், துலாம், மிதுனம், மகரம், கும்ப ராசி நேரில் திருமணம் செய்தாலும், அதே மாதிரி வந்து நான் கூறிய ராசியில் பிறந்தவங்ககிட்ட ஒரு கூட்டாளிகளாக வைத்து கொண்டு ஒரு தொழில் செய்கிறதோ வேறு ஏதாவது ஒரு செயல் செய்கிறதோ செஞ்சாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடைய முடியும். கன்னியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசி நேர்கள் கூட ஓரளவுக்கு ஒத்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் உண்டு. பொதுவாக பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கன்னி ராசி நேர்களுடைய ஒரு பொதுவான பலன்களை பற்றி உங்களிடம் சிறு சிறு குறிப்புகளை உங்களிடம் இதுவரை கூறினேன். என்னுடைய யூடியூப் சேனலில் 600 மேற்பட்ட பதிவுகள் இருக்கிறது. அதனை கண்டு மகிழ தயவுசெய்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.